என்னடா இது வெயில் காலம் அதுவும் நைட்ல கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏய் மல்லி சிட்டி வர சத்தம் கேக்குதுப்பா. வந்தாங்கன்னா நம்ம இங்க என்ன பண்றோம் ஏது பண்றோம் நோண்டுவாங்க. வாப்பா நம்ம போய் ஒளிஞ்சிக்கலாம். ச்சே இந்த வெயில் காலம் அதுவும் அதுவும் ராத்திரியில போய் கரண்ட் கட் பண்ணிருக்காங்க. என்னத்த சொல்றது, பகல்ல கட் பண்ணாலாச்சும் பரவால, அப்படி இப்படி நேரத்தை ஓட்டிரலாம். ராத்திரியில கட் பண்ணா எப்படி படுத்து தூங்க முடியும்? பாவம் சின்ன குழந்தைய வச்சிருக்கவங்க எல்லாம் எப்படி கஷ்டப்படுவாங்க. கரண்ட் பில் கரெக்டா கட்டலனா மட்டும் பீஸ் கேரியர புடுங்கிட்டு போயிடுறாங்கல்ல. அப்படி இருக்கும்போது இவங்க மட்டும் எப்படி கரண்ட் அடிக்கடிக்கு கட் பண்றாங்கனே புரியல. சரி இப்ப என்ன பண்றது, உள்ள படுத்து தூங்க முடியாது, ஒரே புழுக்கமா இருக்கும். நம்ம பேசாம இந்த கட்டுல படுத்து தூங்கலாம். பக்கத்துல மரம் எல்லாம் இருக்குதுல்ல, நல்ல காத்தோட்டமா இருக்கும், அதனால இங்கே படுத்துக்கலாம். நம்ம வீட்டு வாசல்ல தானே நம்ம படுக்க போறோம், யார் என்ன சொல்ல போறாங்க. ஆமா இந்த லில்லி மல்லி எல்லாம் எங்க காணோம், நம்ம நிலாவையும் காணுமே. நைட் 9 ஆச்சு, இன்னும் இவங்க மூணு பேர் ஆளே காணுமே. வந்தோமா சாப்பிட்டு படுத்து தூங்கணுமான்னு இல்லாம இன்னும் எங்கேயாச்சும் விளையாடிக்கிட்டு இருக்கோங்க போல இருக்கு. சரி எப்படியோ நம்ம டிஃபன் செஞ்சு வச்சுட்டோம், வந்தாங்கன்னா கூட அவங்களே எடுத்து போட்டு சாப்பிட்டு படுத்துருவாங்க. நம்ம படுத்துக்கலாம், உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது வேலை செஞ்சதுல. என்னன்னே தெரியல, ஏதோ பேய் அடிச்சா மாதிரி உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. நம்ம கொஞ்ச நேரம் படுப்போம். அப்பாடா இப்படி இந்த மாதிரி வெளியே காத்தோட்டமா கட்டல படுக்கிறது எவ்வளவு சுகமா இருக்குது. ஐயோ மல்லி என்னடி சோதனை இது, நம்ம சித்திக்கு பயந்து பேய் போட கட்டிலுக்கு கீழே மறைச்சு வச்சா சித்தி கரெக்டா கட்டில் மேலயே வந்து படுத்துக்கிட்டு இருக்காங்களே. இப்ப என்ன பண்றது மல்லி? ஏ லில்லி எனக்கு ரொம்ப பயமா இருக்குது லில்லி, சித்திக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு. பேசாம நம்ம இங்க வாசல்லே படுத்துட்டு இருப்போம், சித்தி ஏதாச்சும் கத்துற குரல் கேட்டதுன்னா நம்ம சீக்கிரமா ஓடி வந்துடலாம். மல்லி அதெல்லாம் வேண்டாம் மல்லி, நம்ம சாமி ரூம்ல போய் படுத்துக்கலாம். சாமி ரூம்ல போய் படுத்துக்கினா பேயெல்லாம் வராது தானே லில்லி? அப்படின்னா பேசாம நம்ம சித்தியும் கூட்டிட்டு போய் நம்ம சாமி ரூம்ல படுத்துட்டா என்ன? அட மல்லி நீ வேற, நம்ம சித்தியும் கூட்டு சாமி ரூம்ல படுக்கிறோம்னு சொன்னா சித்தி திரு திருவி கேள்வி கேட்பாங்க. அப்புறம் என்ன போடு ஏது போடுன்னு எல்லாமே சித்திக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் சித்தி நம்மள டின்னு கட்டிடுவாங்க. அதெல்லாம் எதுவும் சொல்ல தேவையில்ல, நம்ம மட்டும் போய் சாமி ரூம்ல படுத்துக்கலாம். வெளியே படுத்துக்கிட்டு இருக்கிறது, இந்த மரத்தோட காத்து சூப்பரா வருது. மரத்தோட அருமை தெரியாம அங்கங்க மரத்தை வெட்டி வெட்டி போட்டுடுறாங்க. என்னது இது, யாரோ சிரிக்கிற சத்தம் எல்லாம் கேக்குது, யாரோ என் முதுவ வந்து தொடற மாதிரி இருக்குது. என்ன நடக்குது? நம்ம தூங்கி இருந்தா கூட இது கனவுன்னு சொல்லலாம். நம்ம இன்னும் தூங்க கூட இல்லையே, சும்மா தானே படுத்தோம். ஒருவேளை ஏதாச்சும் பிரம்மையா இருக்கும். நம்ம வீட்டுக்கு போய் யார் வரப்போறா? திருடன் கிருட வந்தா கூட ஒரு குரல் கொடுத்து அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் ஓடி வந்துருவாங்க. அதனால நம்ம தைரியமா படுத்துப்போம். எனக்கு இப்ப புரியுது, நம்ம வடக்கு திசையில தலை வச்சு படுத்திருக்கோம். வழக்கமா வடக்கு திசையில தலை வச்சு படுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனாலதான் நம்மளுக்கு இந்த மாதிரி பிரம்ம எல்லாம் வருது போல இருக்கு. பேசாம அந்த பக்கமா தலை வச்சு படுத்துப்போம். அப்பா இப்ப இந்த பக்கமா தலை வச்சு படுத்திருக்கோம், இப்ப எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்னது இது, கட்டில் இப்படி ஆடுது, இப்படி தூக்கி போடுது. ஏன் கட்டில் இப்படி ஆடுது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ என்ன நடக்குது இங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே, ரொம்ப பயமா இருக்குது. ஐயோ என்னது இது, கட்டில் என்ன தன்னால மேல தூக்குது. என்னது இது, கட்டில் என்ன மேல போயிட்டு நிக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ ஐயோ யாராச்சும் காப்பாத்துங்க, யாராச்சும் காப்பாத்துங்க, எனக்கு பயமா இருக்குது, யாராச்சும் காப்பாத்துங்க.
படுது சுத்துது எனக்கு ஒண்ணுமே புரியலையே கட்டில் என்ன இப்படி அதிருது ஒரு நாள் கூட இந்த மாதிரி நடந்தது இல்லையே இன்னைக்கு ஏன் புதுசு புதுசா நடக்குது இந்த மாதிரி என்னது இது யாரோ சிரிக்கிற சத்தம் பின்னாடி இருந்து கேக்குது யாரா இருக்கும் யாருமே இல்லையே பின்னாடி நம்ம இத பிரம்மன்னு நினைச்சா கூட எப்படி கட்டில் தன்னால மேல தூக்கும் இது பிரம்ம கூட கிடையாது எனக்கு இங்க இருக்கவே ரொம்ப பயமா இருக்குது பேசாம நம்ம வீட்டுக்குள்ளே போய் படுத்துக்கலாம் வீட்டுக்குள்ள கரண்ட் இல்லன்னுதான் நம்ம வெளியே வந்து காத்தோட்டமா கட்டில படுத்தோம் ஆனா இங்க வந்து படுத்தா என்னென்னமோ நடக்குது இனி நம்ம ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது நம்ம வீட்டுக்குள்ள போயிடலாம் இத சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க போல இருக்கு நம்மளுக்கு உயிர் தான் முக்கியம் கரண்ட் இல்லன்னா கூட பரவாயில்ல வீட்டுக்குள்ளே படுத்துக்கலாம் காத்தால கோயில் பூசாரிய வர சொல்லணும் எனக்கு பயந்து நீ உள்ள போயிட்டியா இருக்கட்டும் இருக்கட்டும் நீ வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் உன்னை பாத்துக்கிறேன் உன்னை விட மாட்டேன் உன்னை மட்டும் இல்ல உன் குடும்பத்துல இருக்கிற யாரையும் நான் விட மாட்டேன் விட மாட்டேன் விட மாட்டேன் அப்பா பொழுது விடிஞ்சிருச்சு வெளியே யாரும் இல்ல முக்கியமா கட்டில் கிட்ட யாரும் இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் கதவை திறந்து வாசல பெருக்கி கூட்டி கோலம் போட்டுட்டு நம்ம போய் கோயில் பூசாரிய கூட்டிட்டு வருவோம் அவர்கிட்ட நம்ம நடந்த விஷயம் எல்லாமே சொல்லுவோம் சீக்கிரமா வாசல கூட்டி பெருக்கி கோலத்தை போட்டுட்டு ஐயரை கூட்டிட்டு வரணும் நைட்டு ஏன் அப்படி நடந்ததுன்னே எனக்கு புரியல நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன் ஆக மொத்தம் இங்க என்னமோ இருக்குது அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது என்னது இது ஏதோ அட்டை மாதிரி கிடக்குது கட்டில் கீழே என்ன அட்டை இது என்னது இது இந்த அட்டையில ஏதோ மண்டவோடு பாம்பெல்லாம் போட்டிருக்கு இங்க என்னமோ எஸ் நோ எல்லாம் போட்டிருக்கு ஏதோ ABCD 1 2 3 எல்லாம் எழுதிருக்குது இது என்னன்னே தெரியலையே இத பார்த்தா இது என்னமோ நல்ல பொருள் மாதிரியே எனக்கு தெரியல இது எப்படி கட்டில் கீழே வந்திருக்கும் ஒருவேளை இது கட்டில் கீழே இருந்ததுனால தான் நம்மளுக்கு ராத்திரி இந்த மாதிரி நடந்ததா இந்த போர்டு எப்படி இங்க வந்ததுன்னு நம்ம நிலா ஆஹா நம்ம நிலா கண்டிப்பா இந்த மாதிரி செய்ய மாட்டா நம்ம லில்லிமல்லிய கூப்பிட்டு கேட்டு பாக்கலாம் ஏ லில்லிமல்லி லில்லிமல்லி நீங்க தூங்கினது போதும் சீக்கிரம் இருந்து வெளியே வாங்க சீக்கிரம் வாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் வெளியே வாங்க மல்லி இந்த அட்டை எப்படி வெளிய வந்துச்சு நம்ம இந்த அட்டைய கட்டில் கீழே தான வெச்சோம் ஏ லில்லி மல்லி உண்மையா சொல்லுங்க நீங்க தான இந்த அட்டை எடுத்து வந்து வெச்சீங்க நடந்ததை சொல்லுங்க சித்தி அது வந்து என்ன வந்து போய் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க இந்த போர்டு எப்படி இங்க வந்துச்சு ஆமா இந்த போர்டு ஏன் கட்டில் கீழே வெச்சீங்க சொல்லுங்க உண்மையா சொல்றேன் சித்தி